ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. வீட்டிலே செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுங்க, எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறேன். இந்த மாதிரி கட்டமாக ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போதில் சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் எடுத்துக்கிறேங்க. கட்டியான தயிராக போட்டுங்க. நல்லா கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்சிருந்ததுனா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். மீடியமான இதாக இருக்கணும், புளிப்பும் இருக்கக்கூடாது, அதிகமாக புளிக்காமல் இருக்கக்கூடாது. திட்டமான தயிரை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் காரம் மிளகாய் தூளுங்க. 1 டீஸ்பூனு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூளுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குங்க. இதையும் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர கிளறிக்குங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து லெமன் ஜூஸ் ஏன் சேர்க்கலன்னா, நீங்கள் தயிர் வந்து வேணான்னா தயிர் நிறுத்திட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். தயிர் போட்டிங்கன்னா லெமன் போடக்கூடாது, லெமன் போட்டிங்கன்னா தயிர் போடக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். சிக்கன் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மசாலாலாம் போட்டு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுது. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க, எல்லாம் காய்ஞ்சிருக்குது. எண்ணெய் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக கொட்டிடாதீங்க, இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. நீங்கள் இதே மெத்தடில் மசாலாலாம் கலந்துட்டு தோசைக்கல்லில் கூட மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுக்கலாங்க. ஆனால் எண்ணெயில் பொரிக்கிறது ஈஸியாக வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். தோசைக்கல்லில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஒன்று, இதில் எண்ணெய் நிறையா தேவைப்படும், அதில் எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் தோசைக்கல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திருப்பி விட்டுக்குங்க. போட்டதும் திருப்பி விடாதீங்க, ஏன்னா நம்ம போட்டிருக்க மாவுலாம் கரைஞ்சிடும் எண்ணெயில். கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு திருப்பி விட்டிங்கன்னா இது மாதிரி மாவு கரையாது எண்ணெயில். பாருங்கள், அழகாக மாவு எண்ணெயும் தெளிவாக இருக்குது, அந்த மாவும் வெந்திருக்குது பாருங்கள். நல்லா திருப்பி விட்டுங்க ஒன்று சேர. நீங்கள் இதே மெத்தடில் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து காலிஃப்ளவரில் இதே மசாலா தாங்க, வேறு எதுவும் கிடையாது. சேர்த்து இதே மாதிரி கலந்து வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கலர் வந்துடுது. இந்த கலர் வந்தால் போதுங்க உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. ரொம்ப டைம் கொடுத்து கருகி விட்றாதீங்க. இங்கே பாருங்கள், இதுவே போதும். இந்த கலர் வந்தால் போதும், நம்ம எடுத்துடுறோம். எண்ணெயிலே நீங்கள் ஒரு 4 கருவேப்பிலை போட்டு வறுத்து, நம்ம இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கோசம் இதை செய்கிறோங்க. நல்லா கிறிஸ்பியானதை எடுத்துக்கோங்க. பாருங்க, அழகாக பொரிஞ்சு வந்துடுது. அவ்வளோதாங்க. எடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுதுங்களா? எவ்வளோ டேஸ்டியாக நம்ம வீட்டிலே சிக்கன் 65 எப்படி செய்யணும் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.